ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். தமிழகத்துல இரவு நேரங்களில் எந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல கன முதல் மிக கனமழை வரை பதிவாக போகுது. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று இரவு கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள். வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நமக்கு இன்று இரவு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல இன்று இரவு தொடர்ந்து மிதமான மழை முதல் ஆங்காங்கே சற்று கனமழை வரை பதிவாக கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் பொறுத்தவரை பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்கள் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் பொறுத்தவரை ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல சற்று கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் பொறுத்தவரை தொடர்ந்து நமக்கு மிதமானது முதல் சற்று கனமழை வரைக்கும் பதிவாக கூடும். அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே மிதமானதிலிருந்து சற்று கனமழை வரைக்கும் பதிவாக கூடும். கரூர், நாமக்கல் பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானதிலிருந்து மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்கு. இந்த மாவட்டங்கள் பொறுத்தவரை மழை சற்று பகுதியாக பெய்யும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு லேசானதிலிருந்து மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் தமிழகம் பொறுத்தவரை பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். தென் தமிழகத்துல குறிப்பா மதுரை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கு இன்று இரவு நேரங்கள்ல. நாளை பொறுத்தவரை மிதமானதிலிருந்து சற்று கனமழை வரைக்கும் பதிவாக கூடும். ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் இன்று இரவு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு மிதமான மழை வரை பதிவாகலாம். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை நம்ம இரவு நேரங்கள் நம்ம பார்க்கும்போது இரவு நேரங்கள்ல தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள்ல இரவு நேரங்கள்ல பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரைக்கும் மிதமான மழை வரை ஒரு சில இடங்கள்ல மழை வந்து பகுதியாக தான் பெய்ய வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு மழை வாய்ப்பு கிடையாது. ஆங்காங்கே சற்று மிதமான மழை வரை இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் குறிப்பாக நீலகிரி, தேனி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும் தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மிதமானதிலிருந்து சற்று கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து தமிழகத்தில் ஆகஸ்ட் 30 தேதி வரை தொடர்ந்து தமிழகத்தில் மழை நீடிக்கக்கூடும். காற்றின் வேகம் பொறுத்தவரை ஒரு இயல்பான அளவு வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரங்கள் வரைக்கும், அதாவது செப்டம்பர் முதல் வாரத்தில் ஒரு மிதமான மழையாக இருக்கும். அதன் பிறகு செப்டம்பர் 2 வாரத்தில் நமக்கு படிப்படியாக மழை வந்து தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து நம்ம செப்டம்பர் மாதத்திலும் எந்த அளவுக்கு வந்து மழை பதிவாகுதுன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வீடியோவுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்களுமே அந்த செப்டம்பர் மாத வானிலை அறிக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து தமிழகத்தில் இரவு நேரங்களே நம்ம எந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு தமிழகத்துல தொடர் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா மாலை இரவு நேரங்கள்ல அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்குமே நமக்கு தொடர் மழை எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வானிலை அறிக்கை நீங்க கேட்டீங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போலாம்.